Hi friends, welcome to Tara's Recipes. நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா பைனாப்பிள் அப்சைட் டவுன் கேக் தாங்க பண்ண போறோம். இது சிம்பிளா ஈஸியா வீட்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மெல்ட் பண்ண பட்டர் வந்து 1/2 கப் எடுத்துக்கோங்க. இது கூடவே 1 கப் sugar ஆட் பண்ணிக்கோங்க. சுகரும் பட்டரும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஹேண்ட் பிளெண்டர் யூஸ் பண்ணி பீட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட ஹேண்ட் பிளெண்டர் இல்லைன்னா எக் பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது கூட 3 எக் ஆட் பண்ணிக்கலாம். எக் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒன் அண்ட் ஆஃப் கப் மைதா ஆட் பண்ணிக்கலாம். மைதா நல்லா சலிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்க. ஈக்குவலாக எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெஷ் பைனாப்பிள் ஜூஸ் 1/2 கப் எடுத்திருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு ஒரு இன்க்ரீடியண்ட்டும் ஆட் பண்ணும்போது நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் ஈக்குவலாக மிக்ஸ் ஆகும், கேக்கும் நல்லா சாஃப்டாக வரும். ஒன் அண்ட் ஆஃப் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன், அதுவும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1 பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நம்மளுக்கு நல்லா பீட் பண்ணியாச்சு, கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு மெல்ட் பண்ண பட்டர் வந்து 1/4 கப் எடுத்துக்கலாம். இது கூட ப்ரவுன் சுகர் பவுடர் 6 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன், அதுவும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். பேக்கிங் ட்ரேல பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். பட்டர் வந்து ஈக்குவலா எல்லா சைட்லயும் அப்ளை பண்ணணும். இது நல்லா அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சிரப்பு இதா ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்லைஸ்டு பைனாப்பிள் இதில் செட் பண்ணிக்கலாம். இது எப்படி வைக்கிறதுன்னு நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒன்றுனா ஃபுல்லாக எல்லா சைட்லையும் ஃபில் பண்ணிக்கணும். இது நான் ஃபில் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி செட் பண்ணிக்கணுங்க. செரி வந்து இந்த ரிங்குக்குள்ளே நம்ம செட் பண்ணிக்கலாம். எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லையும் இது கிடைக்குது. இந்த மாதிரி ஃபில் பண்ணணும். நான் இது ஃபில் பண்ணிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க பேட்டரும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஈக்குவலாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணணும். இதை நான் ஊற்றிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. கப் கேக்கும் பண்ணலான்னு தோணுச்சு. கப் கேக் ட்ரேயில் இந்த மாதிரி பேப்பர் வச்சுட்டு இதில் பேட்டர் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேப்பர் வந்து எல்லா ஷாப்லேயும் கிடைக்கும். பேட்டர் ஃபில் பண்ணியாச்சு. பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க செரியும் பைனாப்பிளும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக உள்ளே ஃபில் பண்ணிக்கோங்க. இது குழந்தைங்க சாப்பிடும்போது அவங்களுக்கு நல்லா பிடிக்கும். இந்த மாதிரி செட் பண்ணியாச்சு. கப் கேக்கும் ரெடி ஆயாச்சு. இது நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஓவன் ஆல்ரெடி நான் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன், 180 டிகிரி செல்சியஸில். ஓப்பன் பண்ணி இது உள்ளே வச்சுட்டு ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் 30 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணிக்கலாங்க. இது நல்லா பேக் ஆனதுக்கப்புறம் காமிக்கிறேன். 30 மினிட்ஸில் பேக் ஆகலைன்னா எக்ஸ்ட்ரா 10 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணிக்கலாம். பாருங்க, கேக் ரெடி ஆயிடுச்சு. வெளியே எடுத்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் வெளியே சூடாற விட்டுறணும். இது கூல்டவுன் ஆனதுக்கு அப்புறமா திருப்பி போடலாம். திருப்பி போட்டு காமிக்கிறேன். நீங்க சூடோட போட்டீங்கன்னா இது தனியா வந்து பிரிஞ்சு வந்துடும், கேக் உடஞ்சிரும். பாருங்க, கேக் நல்லா ஈக்குவலா வந்திருக்கு. பைனாப்பிள் அப்சைட் டவுன் கேக் ரெடி ஆயி பண்ணியாச்சு.
கப் கேக்கும் ரெடி ஆயிடுச்சு. 180 degrees Celsius ஒரு 10 minutes வச்செடுத்தேன். ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. இது நான் உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன். இது கொஞ்சம் சூடாக இருக்கு, அதனால ஒட்டி வருது. பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு, ஃப்ளஃபியாக சாஃப்டாக வந்திருக்கு. இது கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி. இது குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம வெளியே வாங்கி கொடுக்காம வீட்லேயே பண்ணி கொடுக்கலாம். இந்த கேக்கும் நான் கட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. கட் பண்ணும்போதே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. நல்லா ஜூஸியாக டேஸ்ட்டாக இருந்துச்சு, நல்லா சாஃப்டாகவும் இருந்துச்சு. கண்டிப்பாக வீட்டில் இது ட்ரை பண்ணி பாருங்கள். பைனாப்பிள் அப்சைட் டவுன் கேக் ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.